13,000 தாதிமார்கள் தமது பதவி உயர்வினை இழக்கும் அபாயம். பட்டினிச்சாவை நோக்கி நகரும் இலங்கை, முன்னாள் பிரதமர் விடுத்துள்ள எச்சரிக்கை. வெளிநாட்டவர்களை திருமணம் செய்தல் இலங்கையர்களுக்கு நாளை முதல் புதிய நடைமுறை. அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதிக்காக இரு நாடுகளிடமும் கடன் கோரும் அரசாங்கம். சீனாவுக்கு இளைய பங்காளராக மாறப்போகும் இலங்கை, இந்திய பிரதமருக்கு எச்சரிக்கை. 2022 ராஜபக்சாக்களுக்கு உரியதல்ல, எதிரணி சூளுரை. சட்டத்துக்கு முரணாக காணிகளை அபகரித்து வைத்திருக்கும் தனிப்பட்ட நபர்கள். அரசாங்கம் மீது ராஜாங்க அமைச்சர் வெளிப்படையாக விமர்சனம். கோட்டபாயாவின் பெயரை பயன்படுத்தி கடற்படை அதிகாரி செய்த மோசடி அம்பலம், உடன் விசாரணைக்கு உத்தரவு. இன அழிப்பு செய்த அரசுடன் கைகோத்து வீர மண்ணின் சரித்திரத்தை குளிதோண்டி புதைக்கும் வரலாற்று தவறை இழைக்காதீர், பல்வை பட்ட திருவிழா ஏற்பாட்டாளர்களிடம் கழகங்கள் கோரிக்கை. மிக விரைவில் லெபனானின் நிலைக்கு தள்ளப்படுமா இலங்கை, உலக வங்கியின் முன்னாள் சிரேஷ்ட பொருளியலாளர் தெரிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலையை வர்த்தகர்கள் தீர்மானிப்பின் அரசாங்கம் எதற்கு. பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி ஜேபிபி கூட்டாக வலியுறுத்து. நைனாதீபில் மினி சூறாவளி, 3 வீடுகள் பகுதியளவில் சேதம், 14 பேர் இதுவரை பாதிப்பு. மீண்டும் மூடப்பட்ட சப்புஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். தமிழர்களை ஒதுக்கி பிரித்திருந்தால் முஸ்லிம்களது எதிர்காலம் கேள்விக்குறி, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. சட்டத்துக்கு முரணான காணிகளை அபகரித்து வைத்திருக்கும் தனிப்பட்ட நபர்கள் தொடர்பில் பிரதேச செயலகத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் போது அவர்களே எதிரான விசமத்தனமான கருத்துக்களை பரப்பி வருவதாக மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் செல்வி நரஞ்சனா அவர்கள் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலர் மற்றும் காணி உத்தியோகத்தர்களுக்கு எதிராக குறிப்பிட்ட சிலரால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் நேற்றைய தினம் மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். அண்மை காலமாக எங்களை மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தின் காணி முகாமைத்துவத்துக்கு எதிராக பலவித கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலேயும் ஒரு சிலராலும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை, எதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை. யாரும் இது தொடர்பாக, இதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக அறிய விரும்பினால் எந்த நேரமும் எங்களுடைய பிரதேச செயலகத்திற்கு வருகிறந்தோ அல்லது அது தொடர்பான ஆவணங்களை பார்வையிட்டோ அதை அறிந்து கொள்ளலாம். இது வந்து தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய காணி பிரச்சனை தொடர்பாக எங்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு குழுவினராக இத்தகைய அவதூறு பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது இப்போது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 8-9 மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சட்டவிரோதமாக வெளிப்படுத்தல் உறுதிகள் மூலம் காணிகளை பிடித்து வைத்திருப்பவர்கள் அல்லது பொருத்தப்பட்ட முறையிலே உறுதிகளை எடுத்தவர்கள், பெர்மிட்டுகளை எடுத்தவர்கள் இவ்வாறு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் ஏதோ ஒரு வகையிலே எங்களாலே நடவடிக்கை எடுக்கப்பட்ட அல்லது எடுக்கப்பட ஆரம்பித்த நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான எந்த உண்மை, எந்த விஷயமா இருந்தாலும் எங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு வந்து யாரும் இதை பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதிலே எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கும் எங்கள் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இதில் ஏதாவது உண்மை இருந்தால் எங்களுக்கு எதிரான நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருப்பார்கள். ஆனால் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை என்றபடியால் தான் எங்களுக்கு எதிராக எந்தவித உயர் அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்கிறேன். இவ்வாறு எங்களுக்கு தொடர்ந்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறதாலே எங்களாலே ஒரு சரியாக வேலை செய்ய முடியாத ஒரு மன உளைச்சல் உண்மையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கும் சரி அல்லது காணி உத்தியோகத்தர்களுக்கும் சரி, இதற்கு எதிராக நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை ஒன்றை எடுப்பதற்காக ஆலோசித்து வருகிறோம். வெகு சீக்கிரத்திலே அதையும் செய்து இவ்வாறான பொருத்தமற்ற இடைஞ்சலை ஏற்படுத்துகிற நடவடிக்கைகளுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜாழ்ப்பாணம் நயினாதீபு வடக்கு பகுதியில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி தாக்கத்தினால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 14 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்று காலையிலிருந்து மழையுடன் கூடிய காலநிலை நிலவுகின்ற நிலையில்
நேற்று மாலை வேலனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நயினாதீபு வடக்கு J35 கிராம சேவர் பிரிவில் வீசிய மினி சூறாவளி தாக்கத்தினால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேத விவரங்கள் தொடர்பில் குறித்த பிரதேச செயலகத்தின் ஊடாக விவரங்கள் சேகரிக்கப்பட்டு கொழும்பு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க வல்வே மண்ணில் தமிழர் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி நிற்கின்ற பட்ட திருவிழா ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுகின்றமை வளமையாகும். இம்முறை பட்ட திருவிழாவின் ஏற்பாட்டாளர்களான உதயசூரியன் கழகத்தினர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராமல் ராஜபக்சவினை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இது தொடர்பில் பல்வேறு கழகங்கள் தமது கண்டனத்தினை வெளியிட்டுள்ளது. பாரம்பரியமானதும் எங்களுக்கே உரித்தான கலாச்சார நிகழ்வான விசித்திரப்பட்ட போட்டி இனப்படுகொலை செய்த அரசின் நல்லிணக்கம் என்ற போர்வையில் அவர்களின் நிகழ்வாக காட்சிப்படுத்தப்படப் போகின்றது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதும் அவமானத்துக்குரிய செயலாகும் என வல்வே நலன்புரி சங்கம் மற்றும் வல்வே புலூஸ் விளையாட்டுக் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வல்வே விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையம் மற்றும் உதயசூரியன் கழக நிர்வாகத்தினர் நாமலுடனான சந்திப்பின் தன்னிலை விளக்க அறிக்கையை பார்த்து வெற்றி தலைகுனிவதுடன் பெரும் அவமானத்தை சுமந்து நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். சரித்திரத்தில் வீரம் செறிந்த வல்வே மண் இன அழிப்பு செய்த அரசுடன் கைகோத்து அலரி மாளிகையில் தற்போது நாம் உமக்கு கிடைத்த கௌரவம் என பட்டங்களுடன் கூடிய அறிக்கைகளை விட்டு வீர மண்ணின் சரித்திரத்தை குளிதோண்டி புதைத்து விட்டீர்கள். அவர்களின் நிகழ்ச்சி நிரலுக்கு இப்பட்ட போட்டி நடைபெறுமானால் தலைவர் வழியில் போராடி உயிர் நீத்த மாவீரர்கள் மற்றும் நாங்கள் காலத்தில் அழியாத துரோகத்தை எமது மண் செய்த வரலாறு பதியப்படும். பாரம்பரிய எங்களுக்கே உரித்தான கலாச்சார நிகழ்வான விசித்திரப்பட்ட போட்டி இனப்படுகொலை செய்த அரசின் நல்லிணக்கம் என்ற போர்வையில் அவர்களின் நிகழ்வாக காட்சிப்படுத்தப்பட போகின்றது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அவமானத்துக்குரிய செயலாகும் என கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்டம் தொடங்கிய மண்ணில் பிறந்த நீங்கள் இத்தனை 1000 மாவீரர்களை கொடையாக்கிய பெற்றோர்கள் வாழும் போதே அற்ப சொற்ப சுயநலத்துக்காக கையேந்திய மது மண்ணின் சரித்திரத்தையே அழித்துவிடும் செயலை செய்ய முற்படுகிறீர்கள். உங்கள் அறிக்கையானது புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் மனதை மிகவும் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது. உலகளாவிய தமிழ் மக்களின் பார்வையில் இருந்த இம்மண்ணினூடான எதிர்பார்ப்புகளை தகர்த்துள்ளீர்கள். நீங்கள் எடுத்த முடிவானது இம்மண்ணிற்கும் காலத்து கழிய முடியாத அவமானம் என்பதை புரிந்து கொண்டு ஏற்பாட்டாளர்கள் இதை நிறுத்துவதே இம்மண்ணின் மானத்தை காக்க முடியும். இது பிரித்தானியாவில் வாழும் பெரும்பாலான வல்வே மக்களின் காத்திரமான வேண்டுகோள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை ரீதியாக 13,000 தாதிமார் உத்தியோகத்தர்கள் தமது பதவி உயர்வினை இழக்கின்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளமையால் எமது சங்க பிரதிநிதிகளுடனான அகில இலங்கை ரீதியான போராட்டம் இடம்பெறுகின்றது என அரச தாதிய உத்தியோக சங்கத் தலைவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். வடமாகாண சுகாதார தொழில் வல்லுநர்கள் சம்மேளனம் மற்றும் அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் மற்றும் இலங்கை தாதியோர் சங்கத்தின் கம்பெனி யூனியன் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் சுகாதார அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரணக்கே என்ற அரச திட்டத்தினை அமுலாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி 19 அம்ச கோரிக்கையினை உள்ளடக்கிய கவனஈர்ப்பு போராட்ட பேரணி நேற்று யாழ் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் எமது கோரிக்கையினை நிறைவேற்ற வேண்டும் என்று சுகாதார அமைச்சருக்கு நாம் தெளிவாக கூறினோம். இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் கூட இந்த ஒரு நடவடிக்கையினையும் அமைச்சர் ஹெகலிய ரம்புக் வெல சுகாதார அமைச்சின் செயலாளர் கூட எமது போராட்டத்தின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் உள்ளனர். சுகாதார அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரணக்கே சம்பள ஆணைக்குழுவின் 2010 இணைக்கப்பட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலதிக நேர கொடுப்பனவினை அதிகரிக்க வேண்டும். விசேட கொடுப்பனவினை அதிகரிக்க வேண்டும். பதவிநிலை சுற்று நிறுவம் பொது நிர்வாக அல்வைகள் அமைச்சினால் வழங்கப்பட்ட போதிலும் அதன் காரணமாக சுகாதார அமைச்சு அதற்காக சுற்று நிறுவத்தினை வெளியிடவில்லை. சுகாதார அமைச்சர் இராணுவத்துக்கல்ல, அவர் பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதனால் எமது கோரிக்கைகளுக்கான நிவாரணங்களை பெற்றுத்தரும் வரை எமது போராட்டம் அரசுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நாடு பட்டினி சாவை நோக்கி செல்கின்ற இன்றைய நிலைமையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நாட்டின் நலன் கருதி அவசர தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். இல்லையில் 2022 ஆண்டின் ஆரம்பத்தில் நாடும் அரசும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் சமகால நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு, எரிவாயு அடுப்பு வெடிப்பு, எரிபொருட்களின் விலையேற்றம், பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, மரக்கறிகளின் விலை உயர்வு என பலதரப்பட்ட பிரச்சனைகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் விரக்தியின் விளிம்பில் நிற்கின்றனர். ஆனால்
அரசோ மக்களை ஏமாற்றும் விதத்தில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றது. இந்த அரசின் முட்டாள்தனமான தீர்மானங்களால் நாட்டின் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைந்துள்ளது. எந்த நாடும் இலங்கைக்கு கை கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதே ஒரே வழி என அரசிடம் நாம் பல தடவைகள் கூறிவிட்டோம். ஆனால் அரசோ அசம்பந்த போக்கில் செயற்படுகின்றது. இராணுவத்தின் துணையுடன் ஆட்சியை நடத்தி செல்லலாம் என்று அரசு கனவு காண்கின்றது. இராணுவத்தை கொண்டு வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த முடியும்? இராணுவத்தை முன்னிறுத்தி ஆட்சியை நடத்த அரசு முயன்றால் நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். சர்வதேசமும் கடுமையாக எதிர்க்கும். நாடு பட்டினிசாவை நோக்கி செல்கின்ற இன்றைய நிலைமையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் நாட்டின் நலன் கருதி அவசர தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். இல்லையேல் 2022 ஆண்டின் ஆரம்பத்திலே நாடும் அரசும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். எமது கருத்துக்களை அரசியல் ரீதியாக அரசு பார்க்கக்கூடாது. நாட்டின் நலன் கருதி அரசு முடிவெடுக்க வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நாட்களும் பேராபத்து மிக்கதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிடம் கடன் தொகைகள் கோரப்பட்டுள்ளன. வர்த்தக விவகார அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். இரண்டு நாடுகளினதும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களின் ஊடாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கடன் பெறுவது குறித்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக விவகார அமைச்சின் செயலாளர் பத்ராணி ஜெயபத்தன உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியளித்தால் கடன் அடிப்படையில் குறித்த நாடுகளிடமிருந்து அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிசி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிடமிருந்தே அதிகம் இறக்குமதி செய்யப்படுகின்றது என குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டவர்களை திருமணம் செய்யும் இளைஞர்களுக்கு நாளை முதல் புதிய சட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளது. அதற்கமைய வெளிநாட்டவர்கள் தங்கள் நாட்டின் அதிகாரிகள் மூலம் பாதுகாப்பு பகுப்பாய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சுக்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துக்கும் இடையிலான கலந்துரையாடலை தொடர்ந்து 2021 அக்டோபர் மாதம் 18 பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட புதிய சுற்றறிக்கையில் புதிய சட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கையர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் வெளிநாட்டவர் கடந்த 6 தங்கள் நாட்டில் எந்த குற்ற செயலிலும் ஈடுபட்டதாக தீர்ப்பளிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழின் பிரதியை சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் குறித்த வெளிநாட்டவர் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டவரா, கோவிட் தடுப்பூசி பெற்றுள்ளாரா, என்ன தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது, புற்றுநோய், HIV, மலேரியா, சிறுநீரக பாதிப்பு, ஹெபடிஸ் பிசி அல்லது காசநோய் உள்ளதா என இலங்கை அதிகாரிகளிடம் சுய சுகாதார அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, சிவில் நிலையை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள், தேவைப்பட்டால் விவாகரத்து அல்லது விதவை நிலையை உறுதி செய்யும் ஆவணம், பிறப்பு சான்றிதழ் போன்றவற்றை குறிப்பிடும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சர்வதேச கொள்கைகளில் மோடி அரசாங்கம் தோல்வியுற்றுள்ளதாகவும் அந்த நிலைமை இலங்கை விடயத்திலும் தொடர அனுமதிக்கக்கூடாது என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்தில் நட்பு நாடாக இந்தியா நீண்ட காலமாக தொடர வேண்டுமாக இருந்தால் தவணை அடிப்படையில் $10 மில்லியன் ராஜபக்சே அரசாங்கத்துக்கு இந்தியா வழங்க வேண்டும். இல்லையென்றால் சீனாவுக்கு மற்றொரு இளைய பங்காளர் கிடைக்கும் நிலை ஏற்படும் என சுப்பிரமணியன் சுவாமி இந்திய பிரதமருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய அமைச்சரவையின் தோல்வியினால் நாடு தோல்வியடைந்துள்ளது என தேசிய மரபுரிமை, கிராமிய கலைகள் மற்றும் ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தோல்வியடைந்துள்ளது என்பது தற்போது தெளிவாகியுள்ளது என இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு விடயத்திலும் அறிவும் உணர்வும் உள்ளவர்களை அமைச்சர்களாக நியமிக்க வேண்டும் என இராஜாங்க அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவையை நியமித்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு புதிய வேலை திட்டம் வகுக்கப்பட வேண்டும் எனவும் விக்ரமநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார். 2022 ராஜபக்சக்களின் வருடமல்ல, அது எங்களுடையது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஏழை மக்களுக்கு 3 உணவு வழங்கி, நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப தயாராகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் மறுசீரமைப்பு சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் இவ்வருடத்தில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கு கொண்டதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி $2.5 மில்லியன் பெறுமதியான கப்பலை கொள்வனவு செய்ய முயற்சித்த முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இந்த கொடுக்கல் வாங்கலில் முன்னாள் கடற்படை அதிகாரிக்கு மேலதிகமாக வர்த்தகர் ஒருவரும் சட்டத்தரணிகள் பலரும் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதற்கு சர்வதேச கப்பல் நிறுவனங்களின் ஆதரவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக கடற்தொழில் மற்றும் நீதியியல் வள திணைக்களத்தின் கடிதத் தலையீடும் அதன் தலைவர் ஒருவரின் கையொப்பமும் போலியாக உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த கப்பல் தற்போது மோதிர கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை நடத்துமாறு அமைச்சர் சரத் வீரசேகர் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கடன் மீள் செலுத்துகை ஆற்றலின் அடிப்படையில் அண்மையில் பிட்ச் ரேட்டிங் நிறுவனத்தினால் இலங்கை தரமிறக்கம் செய்யப்பட்டமை தற்போது இலங்கையின் வசம் உள்ள வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் எதிர்வரும் ஆண்டில் செலுத்த வேண்டியுள்ள கடன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நோக்குகையில் நாடு கடனை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதற்கான அனைத்து சாத்தியப்பாடுகளும் காணப்படுவதாக தெற்காசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க பிராந்தியங்களுக்கான உலக வங்கியின் முன்னாள் சிரேஷ்ட பொருளியலாளர் சாந்து தேவராயன் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மாத்திரமன்றி கடனை மீளச் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட லெபனான் அதன் பின்னர் எதிர்கொண்ட விளைவுகள் தொடர்பில் விவரித்துள்ள தேவராயன் இலங்கைக்கும் லெபனானும் ஒன்றல்ல என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு ஒற்றுமைகள் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆகவே எத்தகைய விலையை செலுத்தியேனும் கடன்களை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதை இலங்கை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக வங்கியின் முன்னாள் பதவி சிரேஷ்ட பொருளியலாளராகவும் அபிவிருத்தி பொருளாதாரத்தின் சிரேஷ்ட பணிப்பாளராகவும் பல்வேறு பிராந்தியங்களிலும் உலக வங்கியின் சிரேஷ்ட பொருளியலாளராக பணியாற்றிய பேராசிரியர் சாந்த தேவராயன் பாத் பைண்டர் அமைப்பின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கையின் பொருளாதார நிலை குறித்து எழுதியிருக்கும் கட்டுரையில் இதனை தெரிவித்துள்ளார். கடன் மீள் செலுத்துகை ஆற்றலை அடிப்படையாக கொண்டு கடந்த 17ஆம் தேதி பிட்ச் தரப்படுத்தல் முகவர் நிலையத்தினால் இலங்கை சிசி நிலைக்கு தரம் இழக்கப்பட்டுள்ளது. இது கடனை மீள செலுத்த முடியாது என்பதை குறிக்கின்ற சி தரத்துக்கு முன்னரான நிலைமையாகும். தற்போது காணப்படும் மத்திய வங்கியின் அறிவிப்புக்கு பின்னர் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் எதிர்வரும் ஜனவரி மாதம் மீள செலுத்த வேண்டியுள்ள 1 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நோக்குகையில் நாடு கடனை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதற்கான அனைத்து சாத்தியப்பாடுகளும் காணப்படுகின்றது. இது நடந்தால் நாட்டின் மக்களினது நிலை என்னவாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஓரளவுக்கு இது குறித்த தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த 2020ஆம் ஆண்டு பழமைக்கு மாறாக பல்வேறு நாடுகள் அவற்றின் கடன்களை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிந்தது. அந்த நாடுகள் பட்டியலில் மதம் சார்ந்து தெளிவான வரையறைகளை கொண்ட சிவில் யுத்த வரலாற்றை கொண்டு சுற்றுலாத்துறையிலும் வெளிநாட்டிலும் பணிபுரிவோரால் அனுப்பப்படும் பணத்திலும் பொருளாதாரம் பெருமளவில் தங்கியிருக்கின்ற லெபனானும் ஒன்றாகும். இலங்கை கடனை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும் பட்சத்தில் என்ன நேரும் என்பதை அந்த நாட்டின் அனுபவங்கள் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். நாடொன்று தான் பெற்றுக்கொண்ட கடன்களுக்காக வட்டி மீள் செலுத்துகை உள்ளிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்கு தவறும் போது அந்நாடு கடனை மீள செலுத்த முடியாத முறிவடைந்த நிலையை அடைந்திருப்பதாக கொள்ளப்படும். அந்த வகையில் லெபனான் உள்ளடங்கலாக கடனை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பெரும்பாலான நாடுகள் முதலில் எதிர்கொண்ட விளைவு வெளிநாடுகளிடமிருந்து கொள்வனவில் ஈடுபட முடியாதமையாகும். குறிப்பாக இதன்போது அந்நாட்டின் அதன் நடைமுறை கணக்கிலிருந்து கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டது. இது இறக்குமதியில் எத்தகைய வீழ்ச்சியை ஏற்படுத்தியது என்பதையும் அதனால் பொருளாதாரத்தின் இயங்கு நிலையில் ஏற்பட்ட பாதிப்பையும் அண்மையில் உலக வங்கியினால் வெளியிடப்பட்ட ஆவணங்களிலூடாக புரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்கள், எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். 2020ஆம் ஆண்டின் முடிவில் நடத்தப்பட்ட ஆய்வொன்றில் அந்நாட்டில் 40% குடும்பங்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பது வெளியிடப்பட்டது. உற்பத்தி நிலையங்களை பொறுத்தமட்டில் 1/5 முழுமையாக மூடப்பட்டிருப்பதுடன் ஏனையவை சராசரியாக 35% இயலுமையுடன் மாத்திரமே இயங்குகின்றது. லெபனானில் ஏற்கனவே உயர்வாக காணப்பட்ட வேலையின்மை தற்போது 40% உயர்வடைந்துள்ளது. இவற்றை விடவும் கவலைக்குரிய விடயம் என்னவெனில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியானது வீதிகளில் வன்முறைகளை அரங்கேறுவதற்கு வழிவகுத்தது. ஆனால் இலங்கை லெபனான் அல்ல என்பது நிச்சயமாகும். இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு ஒற்றுமைகள் காணப்படும் நிலையில் இலங்கை கடன்களை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதை எவ்வாறேனும் தவிர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது என தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு குறித்து அரசாங்கம் குறிப்பிடும் கருத்துக்கள் வெறுக்கத்தக்கவை. காலையில் எந்த பொருளின் விலை அதிகரிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் நடுத்தர மக்கள் நித்திரைக்கு செல்கின்றனர். வெகு விரைவில் பொதுமக்கள் வீதிக்கிறங்கி போராடுவார்கள் என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் தொடர்பில் வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அத்தியாவசிய பொருட்களின் விலையை வர்த்தகர்கள் தீர்மானிப்பார்களாயின் அரசாங்கம் இதற்கு அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றத்தையும் உணவு தட்டுப்பாடு குறித்து வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவத்தன குறிப்பிடும் கருத்துக்கள் வெறுக்கத்தக்கதாக
காணப்படுகின்றது. சதோச விற்பனை நிலையத்தில் அனைத்து உணவுப் பொருட்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் பொதுமக்கள் அதற்கு மாற்றீடாக கருத்து தெரிவிக்கின்றார்கள். சதோச விற்பனை நிலையங்களிலும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன செல்லும் சதோச விற்பனை நிலையங்களில் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி காட்சிப்படுத்தப்படுகின்றது. அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் பொதுமக்கள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன பார்வையிட செல்லும் சதோச நிறுவன நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும். எரிபொருள் விலை ஏற்றத்தை தொடர்ந்து பேக்கரி உணவுப் பொருட்களின் விலைகளும் பேருந்து கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பால்மா உற்பத்தியினையும் ஏனைய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்படும். அத்தியாவசிய பொருட்களின் விலையினை வர்த்தகர்கள் தீர்மானிப்பார்களாய் வர்த்தகத்துறை அமைச்சு, நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியன எதற்கு இருக்கின்றது எனவும், காலையில் பொருளின் விலை அதிகரிக்கப்படும் என்ற அச்சத்தில் நடுத்தர மக்கள் இரவு நித்திரைக்கு செல்கின்றார்கள். அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள தற்போது வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெகு விரைவில் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கிறங்கி போராடுவார்கள் என நுகர்வோர் அதிகார சபை செயற்பாட்டில் உள்ளதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது தீவிரமடைந்துள்ள வெளிநாட்டு கையிருப்பு பிரச்சினை காரணமாக மசகு எண்ணெய் கொள்வனவு செய்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தற்காலிகமாக மூடுவதனால் தேசிய எரிபொருள் விநியோக கட்டமைப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. எரிபொருள் இறக்குமதிக்கு மாற்று திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என பலசக்தித்துறை அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது, நாட்டில் தற்போது தீவிரமடைந்துள்ள வெளிநாட்டு கையிருப்பு பிரச்சினை காரணமாக மசகு எண்ணெயை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த பாவனைக்கு தேவையான மசகு எண்ணெய் விநியோகிக்கப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்வரும் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மீள திறப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு நீண்ட காலமாக மசகு எண்ணெய் விநியோகிக்கும் ஒப்பந்தம் சிங்கப்பூர் நாட்டுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்நிறுவனத்தின் ஊடாக மசகு எண்ணெய் விநியோகம் எதிர்வரும் மாதம் 26ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும். மசகு எண்ணெய் கொள்வனவு செய்யும் நடவடிக்கையில் சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயன்படுத்தப்படும் மர்பன் வகையிலான மசகு எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு குறித்த நிறுவனத்துக்கு 90 நாட்களுக்கு முன்னர் அறிவிக்க வேண்டும். தற்போதைய வெளிநாட்டு கையிருப்பு நிலைமைக்கு மத்தியில் அவசரமாக மசகு எண்ணெய் ஏனைய தரப்பினரிடமிருந்து பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோக கட்டமைப்புக்கு சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கும் 14% பெட்ரோலும் 29% டீசலும் விநியோகிக்கப்படுகின்றது. சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தற்காலிகமாக மூடுவதனால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு வரையறுக்கப்பட்ட நிலையில் காணப்படும் காரணத்தினால் சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மூடப்பட்டு இம்மாதம் 6ஆம் தேதி திறக்கப்பட்டது. டொலர் நெருக்கடி காரணமாக மீண்டும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எதிர்வரும் 3ஆம் தேதி மூடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் 2 ஆண்டுகால ஆட்சியில் அரசாங்கம் ஜனாதிபதியும் ஃபெயில் என்பதை மறுக்க முடியாது. ஆகவே இனியும் ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது. எனவே உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அராஜக நிலைமைகளில் அரசாங்கத்தை மாற்றுவதே ஒரே தீர்வாகும் என பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி, ஜேவிபி என்பன கூட்டாக வலியுறுத்தியுள்ளது. இதன்போது சிரேஷ்ட உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல், ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளில் அரசாங்கம் நாட்டை முழுமையாக நாசமாக்கிவிட்டது. எம்மை விமர்சித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் எமது அரசாங்கத்தால் முன்னெடுத்த வேலை திட்டங்களை அவ்வாறே முன்னெடுத்து சென்றிருந்தால் நாடு இன்று சுமூகமான நிலையில் சென்றிருக்கும். புதிய வேலை திட்டங்களை உருவாக்குவதாகவும் தூரநோக்கு திட்டத்தை உருவாக்குவதாகவும் கூறி சகல மக்களையும் கஷ்டத்தில் தள்ளியுள்ளனர். 2 ஆண்டுகளில் நாட்டில் வறுமை நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள மக்கள் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எமது ஆட்சியில் விலைவாசி உயரவில்லை, உரம் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படவில்லை, வீடுகளில் எரிவாயு வெடிக்கவும் இல்லை, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற தேவையில் இறுதி நேரத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களை வைத்து இனவாத அரசியலை முன்னெடுத்ததன் விளைவாக இன்று நாட்டு மக்கள் துன்பப்படுகின்றனர். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் 2 ஆண்டுகால ஆட்சியில் அரசாங்கமும் ஜனாதிபதியும் பெயில் என்பதை மறுக்க முடியாது. ஆகவே இனியும் இவர்களினால் ஆட்சியை கொண்டு நகர்த்த முடியாது. எனவே உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்வோம் என என்பதை நாமும் அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை ஒதுக்கி தனித்து பிரித்திருந்தால் முஸ்லிம் மக்களது எதிர்காலம் கேள்விக்குள்ளாகும் என்பதை அவர்களது தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
தெற்கில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ் முஸ்லிம் மக்களது சம உரிமையினை ஏற்றுச் செயற்பட்டால் மட்டுமே கௌரவமான வாழ்வு அவர்களுக்கு கிட்டும் என்பதே உண்மையாகும். ஆனால் அவ்வாறாக இல்லாத ஒரு சூழல் தமிழ் முஸ்லிம் தலைமைகளும் மக்களும் ஒருமித்து செயற்படுவதென்பது காலத்தின் தேவையாகும். உண்மையில் அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையிலே 13வது திருத்த சட்டத்தை நாம் அமுல்படுத்த கூறுகின்றோம். மற்றபடி அது ஒரு தற்காலிக தீர்வாகும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பாக கையெழுத்திட்ட வகையில் இந்தியாவுக்கு பொறுப்புள்ளதாலே நாம் அதனை வலியுறுத்துகின்றோம். ஆனாலும் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றாக அமர்ந்து அரசியல் தீர்வுக்கான தமது நிலைப்பாட்டை பேசி தெளிவுபடுத்த வேண்டும். சில கட்சிகள் சமஷ்டி பற்றி பிரஸ்தாபிக்கின்றன. ஆயினும் எத்தகைய சமஷ்டி என்பதை கூடி ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுத்தால் சர்வதேச சமூகத்திடம் அதனை முன்னிறுத்தி பேச்சுக்களை நடத்த முடியும். தமிழ் முஸ்லிம் கட்சிகள் கூட்டாக 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்த இந்தியாவை கோருகின்ற கடிதம் இன்று பூரணப்படுத்தப்படும் என நம்புகின்றேன். ரா சம்பந்தனும் ரவு ஹக்கீமும் பேசி முடிவுக்கு வரும் இடத்து இன்று அனைத்து கட்சி தலைவர்களது ஒப்பந்தம் கடிதம் தயாராகிவிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.